வாமா காயத்ரி, என்னது அதிசயமா இருக்குது, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேம்மா, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆண்டி, இப்ப நான் எதுவுமே பேசுற நிலைமையில இல்ல. பிரியாவோட கொஞ்சம் வெளியே கிளம்பணும். பிரியா ரெடியா இருக்காளா? காயத்ரி, என்ன கிளம்பலையா? மிஸ்டர் தங்கராஜ் வரல, அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? எங்க கிளம்புறீங்க? என்ன எது ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அம்மா ப்ளீஸ், எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். இப்படி கிளம்புற நேரத்துல கேள்வி கேட்காத, எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிடும். நான் அப்பயும் எல்லாத்தையும் சாவகாசமா வந்து உங்ககிட்ட சொல்றேன். வா காயத்ரி, கிளம்பலாம். நான் வரேன் ஆண்டி. ராஜே, ராஜே, ராஜேஷ் ஜிம்முக்கு போயிருக்கான், இன்னும் வரல. என்ன விஷயம் ஆண்டி? அந்த டாடா கன்சல்டன்சி கான்ட்ராக்ட் ஃபைல நேற்று நைட்டே அவன்கிட்ட கொடுத்தேன். ஒரு பார்வை பார்த்துட்டு சைன் பண்ண சொல்லியிருந்தேன். கார்த்தால் அனுப்பணும். அதான் ஏன் டென்ஷன் வரீங்க? ராஜேஷ் வர நேரம் தான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவான். நம்ம நான் ஃபோன் பண்ணி அவனோட பேசுகிறேன். செல்ல வச்சுட்டு போயிட்டான். வர வர உங்களுக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பேப்பர் படிங்க. ராஜேஷ் இப்ப வர நேரம் தான். ஹலோ, எஸ், அந்த டிசிஎஸ் கான்ட்ராக்ட் தானே? ஞாபகம் இருக்க? இன்னும் 1 ஹவர் அந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். என்ன ஆண்டி, அந்த ஃபைல் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதா? அது ராஜேஷ் ரூமில் தான் இருக்கும், நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சைன் பண்ணி அமுச்சிருங்க. என்னடா ஃபைல் கிடைச்சதா? ஃபைல் கிடைச்சது, ஃபைலோட இதுவும் கிடைச்சது. என்னத்துக்கு இத்தனை படவை நகையெல்லாம்? யாருக்கு கொடுக்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துகிட்டே இருக்கு. சாரி ஆண்டி, காலை எந்திரிச்ச உடனே அந்த டாடா கன்சல்டன்சி ஃபைலை உங்கள்கிட்ட சேர்த்துருக்கணும். நான் மறந்து ஜிம்முக்கு போயிட்டேன், ஆனால் நைட்டே ஃபைலை நான் சைன் பண்ணிட்டேன். ராஜேஷ், இந்த புடவை நகையெல்லாம் யாருக்கு, யாருக்காக வாங்கியிருக்க? நீ பதில் சொல்லலைன்னா நாங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்க வேண்டியிருக்கோம். என்ன கற்பனை? இதெல்லாம் சொப்பனாக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சொப்னாக்கு, மற்ற ரெண்டும் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். யார் ஆண்டி, நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? பரமசிவத்தை போல முட்டாள்தனமாக நான் யோஜனை பண்ண மாட்டேன். திருட்டுத்தனமாக இதெல்லாம் கொடுக்குறதா இருந்தா எங்கள் கண்ணை படுற மாதிரி நீ வச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கலாம். என்ன, கரெக்ட் தானே? ஆண்டி, யூ ரியலி கிரேட். இந்த நகை புடவை எல்லாமே நான் பிரியாக்கா ஆசையை தேடி தேடி வாங்கினது. பிரியாவை சந்திச்ச அந்த நாளோட ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருஷம் அவளை கொடுக்கறதுக்காக இந்த பிரசன்டேஷன்லாம் வாங்குறேன். ஒருவேளை
ஒருவேளை வேணாம் தூக்கி போட்டுட்டானே என்னால் தாங்கிக்க முடியாது. அதான் இது எல்லாத்தையுமே பத்திரமா என்னோட ஷெல்ஃப்லேயே வச்சிருக்கேன். சூர்யா, ஜெயஸ்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானே வரலான் இருந்தேன். இப்பதான் ரெண்டு பேரும் போனாங்க, அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்ட. பரவாயில்ல, எனக்குதான் உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ எங்கேயாவது வெளியில போறியா சூர்யா? இன்னைக்கு வெளியே போக வேண்டிய வேலை எதுவும் இல்ல. உன் 70 வயசு எதிரி அவரை தேட போகலையா? உன் விரோதி யாருன்னு எனக்கு தெரியும், நான் அந்த போட்டோவை பார்த்தேன். நீங்க எதுக்கு அந்த போட்டோவை பாத்தீங்க? நான் ஒண்ணு வாடன்னு பாக்கல. உன் டேபிள கிளீன் பண்ணும் போது தற்செயலா என் கண்ணுல பட்டது, எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த போட்டோல இருக்கிற வரைக்கும் உனக்கும் என்ன உறவு? ஓ, இது அவர் விரோதின்னு சொல்லிட்டல்ல? ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பாக்க? இந்த கேள்விக்கு நிச்சயம் பதில் தெரிஞ்சாகணுமா? நிர்பந்தம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ பதில் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் பதில் சொல்லுவேன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? உங்கள் அம்மா இந்த கேள்வியை கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டியா? எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. சூர்யா, நான் கேட்குறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத. உனக்கு அம்மா இருக்காங்கல்ல? இருந்தும் இல்லாம இருக்காங்க. சூர்யா, புரியல. என்ன தூண்டாதீங்க, அப்புறம் என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுவேன். தப்பு இல்லப்பா, மனசுலயே வச்சு சுமக்கிறத விட மத்தவங்க கிட்ட சொல்லி சுமைய கொஞ்சம் இறக்கி வைக்கலாமே. அம்மா இருந்தும் இல்லாத அம்மா, இந்த 27 வருஷத்துல என்ன மகனேன்னு வாய் நிறைய கூப்பிட முடியாத அம்மா, என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன் அவங்களையே அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் மாதிரிதான் இருந்தாங்க அவங்க வயிற்றுல. அப்ப நான் 6 மாசம், அப்பதான் எங்க அம்மாவுக்கு புத்தி பிசங்கிடுச்சு. நீ தப்பிடுச்சு, வெறிச்சு பார்ப்பாங்க, சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஏதோ ஏதோ உளருவாங்க. கோயில் குளம் வைத்தியன்னு 27 வருஷம் ஆச்சு. எங்க அம்மாவோட இந்த நோய் குணமாகல. நான் தான் நோயின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஊரு எங்க அம்மாவை ஒரு பைத்தியம்னு சொல்லுது. இன்னைக்கும் எங்க அம்மாவை தெருவில் தனியா விட முடியாது. எங்க அம்மாவை சங்கிலி போட்டு வீட்டில் கட்டி வச்சிருக்கோம். எங்க அம்மா பைத்தியமாவ காரணம், எங்க அப்பா திடீர்னு இறந்து போனது. சரி, அவர் இறந்து போனார் நான் சொன்னேன். நோ, அவர் கொல்லப்பட்டார். எஸ், அது கொலை. கொலை செஞ்சவன் அசலோ அந்நியனும் இல்லை, சொந்த தம்பி பங்காளி முறை.
நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான். அந்த அயோக்கியனால எங்க அப்பா செத்தாரு. எங்க அம்மா பைத்தியமானாங்க. அம்மா இருந்த அனாதையான. இத்தனைக்கும் காரணமான அவனை இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சேன். இப்ப அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். விடமாட்டேன். அவனையும் அவன் குடும்பத்தையும் வேற இருக்காம விடமாட்டேன். அவனையும் அவன் குடும்பத்தையும் வேற இருக்காம விடமாட்டேன். உங்க அப்பா செத்தப்ப உங்க அம்மா வீட்டுல இருந்தேன்னு சொல்ற. அப்ப நடந்தது கொலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆதாரம்? என்ன வளர்த்து என் தாத்தா ஜெயர் அப்படிதான் சொன்னார். ஆதாரம் இல்லாம அவர் எதையும் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்ல. எங்க தாத்தாவை விடுங்க. எங்க அப்பாவை கொண்டு சுந்தரேசன் நிரபராஜினா எதுக்கு கண்காணாத இடத்துல ஓடி ஒழியணும்? அவர் ஒழுங்கு மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தையும் எங்களுடைய நிழல் படாத இடத்துல கொண்டு போய் பத்திரப்படுத்திட்டாரு. எங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டு அவரு மட்டும் அவர் குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். வேண்டாம். பழைய உணர்ச்சி பகா உணர்ச்சி இதெல்லாம் வேண்டாம். விட்டுரு. என்ன அறிவுரையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் வலியும் வேதனையும் என்னன்னு. எங்க அம்மா வந்து பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி அறிவுரைலாம் சொல்ல மாட்டீங்க. நான் தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை. வன்மத்தையும் பகைமையும் குடிச்சு வளர்ந்துருக்கேன். ஒரு வாரத்துல சொல்லிட்டீங்க விட்டுடுன்னு? முடியாது. அன்னைக்கே அந்த சுந்தரேசன் கதையை முடிச்சிருப்பேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு அமர்நாத் போயிட்டான். போனவன் திரும்பி வந்துதானே ஆகணும். காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த தடவை என்கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாது. எதைய ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டேன். பிளீஸ் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்த இங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஈவன் பிரியா கூட தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் செய்யுங்க. ஒரு தாய் மகனுக்கு செய்திருக்கிற சத்தியமா இருக்கட்டும். ஏன் தயக்கும்? சத்தியம் செய்யவா இல்ல என் மகனை ஏத்துக்கவா? உன் பக்கத்து நியாயத்தை நீ சொல்லிட்ட. ஆனா நீ சொன்ன கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்க இல்லையா? இன்னும் நீங்க சத்தியம் செய்யல. என்ன காயத்ரி உங்க ஃப்ரெண்ட் இறங்கலா? ஹலோ பிரியா, என்ன திங்க் பண்ணிருக்கீங்க? எந்த விதத்துல இருக்கீங்க? வந்தாச்சா?
வாங்க. பிரியா, குற்றவாளியா காயத்ரி தான் அடையாளம் காட்ட போறாங்க. அவங்களோட நீங்க அதிகமா டென்ஷனா இருக்கீங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா, என்னாச்சு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சாரி காயத்ரி, போட்டோல பார்த்த அந்த ஆளை நேரில் பார்க்க போறோம், அதான் அதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ரொம்ப வீராப்பா பேசுன உங்க ஃப்ரெண்டு பயந்துட்டாங்க போல. குற்றவாளிய நேருக்கு நேரா பார்க்க போறேன்ல. நான் என்னைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்தது கிடையாது. வார்த்தையில பயம் தெரியலனாலும் முகத்துல தெரியுது. அப்படி பயப்படுறவளா இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். சரி சரி, நம்ம டிஸ்கஷன்ல அப்புறம் வச்சுக்கலாம். உள்ள போலாமா? ஹலோ சார். ஹலோ சார். தேங்க்யூ சார். சார், குற்றவாளிய பாக்கிறதுக்கான நெசசரி ஆர்டர். இவங்க தான் காயத்ரியா? இல்ல, நான் பிரியா. இவங்க தான் காயத்ரி. இதுல ஒரு ஆளுக்கு தான் பர்மிஷன் இருக்கு, ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. சில விஷயத்தை அபிஷியலா பண்ணனும், சில விஷயத்தை அன்அபிஷியலா பண்ணாதான் முடியும். உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். வெல், எதா இருந்தாலும் நீங்க தான் பொறுப்படுத்துக்கணும். ஓகே சார். அம்மா, ஒரு கையெழுத்து போடுங்க. மேடம், உங்க திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருங்க. பயப்படாதீங்க, வைங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஜெயில இருக்கிற கைதிலே ரொம்ப மோசமான அவன். இங்க அவன் பேர் கோப்ரா. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் 6 பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கிறான். அவன் கணக்கில் வராது எத்தனையோ. இப்பதான் அவன் எங்க கையில சிக்கியிருக்கான். அவன் பக்கத்தில் இருக்கிற போயிடாதீங்க. அவன் ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். பரமசிவம், எஸ் சார். இவங்களை கூட்டு போய் அந்த கோப்ரா காட்டு சார். ஆமாம் சார். தேங்க்யூ சார். சார், 6 லாஸ்ட் லைன் சார். Three.